தினத்தந்தி நாளிதழின் முதல் பக்கத்தில் மாவட்டங்களில் அரசு திட்ட செயல்பாடுகள் குறித்து நேரில் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்திய விமானப்படை விமானங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் விமானி உயிரிழப்பு. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடாவிட்டால் பன்னீர்செல்வம் தரப்பு களம் இறங்க முடிவு ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தினமலர் நாளிதழின் முதல் பக்கத்தில் அரசியல் கட்சிகளின் விளம்பர செலவு விவரங்கள் வெளியீடு. பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் அமரீந்தர் சிங்கை ஆளுநராக்க மத்திய அரசு திட்டம். மே மாதம் இரண்டாவது வாரத்தில் கர்நாடக சட்டசபைக்கு தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மாவட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தினமணி நாளிதழின் முதல் பக்கத்தில் மக்களை பிளவுபடுத்தும் முயற்சி வெற்றி பெறாது என பிரதமர் மோடி பேச்சு. ராகுல்காந்தியின் நடைபயணம் மீண்டும் தொடக்கம். கள்ள ஆய்வில் முதல்வர் என்கிற புதிய திட்டம் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடக்கம். இரு போர் விமானங்கள் மோதியதில் ஒரு விமானி உயிரிழப்பு ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தி இந்து தமிழ் திசை நாளிதழின் முதல் பக்கத்தில் கள்ள ஆய்வில் முதல்வர் திட்டம் அறிமுகம். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. இந்திய விமானப்படையின் 2 போர் விமானங்கள் நடுவானில் மோதல் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தி இந்து ஆங்கில நாளிதழின் முதல் பக்கத்தில் ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் ஒற்றுமை யாத்திரை தொடக்கம். உப்பு காற்றால் சேதமடைந்து வரும் சுந்தரவன கோவில். இந்திய விமானப்படையின் 2 போர் விமானங்கள் மோதியதில் விமானி உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர் மாளிகையின் தோட்டத்திற்கு அம்ரித் உத்யான் என பெயர் மாற்றம். சொத்து வரியை தவணை முறையில் செலுத்தலாம் என சென்னை மாநகராட்சி தகவல். கொடூர குற்றங்கள் குறித்த விவரங்களை அளிக்க காவல்துறைக்கு முதல்வர் உத்தரவு. நடப்பு பாசன ஆண்டில் மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றம் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழின் முதல் பக்கத்தில் இந்திய விமானப்படையின் மிராஜ், சுக்கோய் 30 ஆகிய போர் விமானங்கள் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு. லடாக்கில் 135 கிலோமீட்டர் தூர சாலை அமைக்கும் பணி தொடக்கம். மக்களை பிளவுபடுத்த முயற்சி வெற்றி பெறாது என பிரதமர் மோடி பேச்சு. புதிய பங்குகள் விற்பனை மற்றும் முதலீடுகள் தொடர்பாக அதானி குழுமம் விளக்கம். அமெரிக்காவில் கருப்பு இனத்தவர் அடித்து கொலை செய்யப்பட்டதை அடுத்து வெடித்த போராட்டம். குற்றவியல் வழக்குகளில் தடையவியல் ஆதாரங்கள் கட்டாயமாக்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தகவல். பாரத் ஜோடா யாத்திரை தொடர்பாக அமித்ஷாவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழின் முதல் பக்கத்தில் 2024 பட்ஜெட் மீது பொருளாதார வல்லுநர்களின் எதிர்பார்ப்பு குறித்த பிரத்யேக செய்தி. மத்திய பிரதேசத்தில் இந்திய விமானப்படை விமானங்கள் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு. அணு ஆயுதங்கள் உற்பத்தியை அதிகரித்துள்ள இந்தியாவை உற்று நோக்கும் சீனா. தமிழக அரசின் செயற்கை பவளப்பாறை திட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த முடிவு ஆகிய செய்திகள் உள்ளன. தி எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழின் முதல் பக்கத்தில் அதானி என்டர்பிரைசஸ் நிறுவன பங்கு வெளியீட்டு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என அதானி குழுமம் அறிவிப்பு. அதானி நிறுவனங்கள் மற்றும் தொடர்புடைய பங்குகள் குறித்து MSCI கருத்து கேட்பு. வெளிநாடுகளில் 2ஆம் நிலையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சேர விண்ணப்பிக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சமூக வலைதளங்களுக்கு எதிரான குறைதீர் முறையீட்டு ஆணையங்கள் மார்ச் மாதத்திற்கு செயல்பட தொடங்கும். ஜோஷிமத் நீர்மின் நிலையத்திற்கு எந்த அபாயமும் இல்லை என NTPC நிறுவனம் கருத்து. ஹேட்ச்பேக் ரக கார்களை விட சிறிய ரக SUV வாகனங்கள் அதிக வரவேற்பை பெற்றிருப்பது. சுகோய் மற்றும் மிராஜ் விமானங்கள் மோதிக்கொண்டதில் ஒரு விமானி உயிரிழப்பு. தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் ராஜஸ்தானில் குர்ஜார் சமுதாயத்தினரை மையப்படுத்தி பிரதமர் பரப்புரை. H1B விசா பதிவுகள் மார்ச் 1 முதல் 17 வரை நடைபெறும் என அமெரிக்கா அறிவிப்பு. ஒரு உணவகத்தை திறப்பது இன்னமும் சுலபமானதல்ல என பிரபல உணவு கலைஞர் மனு சந்திரா கருத்து ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன.